Hello friends, நான் உங்க பவன் குமார். இந்த வீடியோல ஒரு அருமையான ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட நான் என்னோட ஃபோனை பேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணலாம். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாடியில் ஒன்று வேணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாடியூல். இது கூட ஒரு ரிமோட்டும் ரெண்டு கனெக்டர்ஸும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று நமக்கு வேணும். இது பார்த்தீங்கன்னா அவுட்புட், இந்த ரெட் வயர் பார்த்தீங்கன்னா இன்புட். இது ஒரு பீஸ் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு 6283 ஆம்பிளிஃபையர் போர்டு நமக்கு வேணும். இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட், இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட். நெக்ஸ்ட்டு நான் வந்து 3 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பெரிய ஸ்பீக்கர் வேணாலும் பெரிய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட். 3 இன்ச் ஸ்பீக்கர் நான் 2 யூஸ் பண்ணுறேன். கூட ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டரும் ஒரு ஹீச்சிங்கும் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு கேஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். கூட ஒரு 2 கோர் வயரும் ஒரு 2 பின் பிளக்கும் கடைசியாக நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஸ்பீக்கரை மேலே வச்சு அந்த ஹோல்ஸ் போட வேண்டிய இடத்துல ஒரு ஒயிட் கலர் மார்க்கரெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த மாடியூல் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஹோல்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த மாடியூல்ஸுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துலையும் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே டிரான்ஸ்ஃபார்மருக்காக 2 ஹோலும், இங்கே ஒயருக்காக 1 ஹோலும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பாக்ஸில் ப்ளூடூத் மாடியூலாக இதில் மாட்டிடலாம். இந்த மாதிரி இதில் வச்சு 1 இன்ச் ஸ்க்ரூவும் நட்டு யூஸ் பண்ணி இதை லாக் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இதில் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸையும் அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு நட் அண்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். இப்போதையும் அதே மாதிரி மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரையும் சைடில் மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 கோர் ஒயரையும் அந்த ஹோல் வழியாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த வழியாக தான் நம்ம 230 வோல்ட் இன்புட் அதுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ உள்ள இன்சர்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரோட 230 வோல்ட் சைடில் அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அவுட்புட் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட், இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட், இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கான அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ்லையோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் பின்லையோ 2 வயரை சால்டரிங் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் சர்க்கியூட்டை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட ஈஸியாக எல்லா கனெக்ஷனையும் முடிச்சிடலாம். இப்போ நம்ம 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் எடுத்துக்கலாம். இதை பின்ஸை இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த காம்பனண்ட்டுக்கும் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். டோட்டல் மாடியூல் ரிமூவ் பண்ண வேண்டாம், அந்த பிசிபி போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த பிசிபி போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிசிபி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பின் மட்டும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட், அந்த +5 வோல்ட் அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், GND அப்படின்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அந்த 2 எந்த வயர்னு கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதோடைய மைனஸை மட்டும் 7805 சென்டர் பின்லையும் அதோட ப்ளஸ்ஸை 7805 தேர்ட் பின்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை பின்ஸை சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ இதை சால்டரிங் பண்ணியாச்சு.
Next, we have 6283 amplifier board. Connect panela. In the 2 core wire, audio output. And the 2 wire, 2 speaker, and the connect panela. In the full circuit, in the description, la download panel path conga. With the connect panel, the soldering panela. இது பாத்தீங்கன்னா 2 சேனல் போர்டு இதே மாதிரி சிங்கிள் சேனல் போர்டும் மார்க்கெட்ல அவேலபிள் நீங்க ஒரு ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தா சிங்கிள் சேனல் போர்டே போதும் இப்போ நம்ம ரெண்டு சைடோ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த வோல்டேஜ் இன்புட்ல பாத்தீங்கன்னா டைரக்டாவே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த ஏசி வோல்டேஜ் இதுலயே டிசியா கன்வெர்ட் பண்றதுக்காக டையோட் கனெக்ட் பண்ணிப்பாங்க சோ நம்ம டிசியா கன்வெர்ட் பண்ணி இன்புட் கொடுக்க தேவையில்லை இந்த ரெண்டு வயர் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி சாலிடரிங் பண்ணிரலாம் இப்போ நம்ம சாலிடரிங் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ இன்புட்காக இந்த 3 கோர் வயர் எடுத்துக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுலயே பாத்தீங்கன்னா ஆடியோ இன்புட் வயர் இருக்கும் அதோட இன்சுலேஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுல ஒரு ஸ்லீவ் இல்லாம ஒரு பிரைடட் வயர் இருக்கும் அது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அதை பாத்தீங்கன்னா இதோட சென்டர் பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெட்ட ஒரு சைட்லயோ அந்த பிளாக் இன்னொரு சைட்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் இப்போ கனெக்ட் பண்ணி அதே மாதிரி சாலிடரிங் பண்ணிடலாம் இப்போ நம்ம சாலிடரிங் பண்ணியாச்சு இதை அதே மாதிரி அந்த 3 பின்ல இன்செர்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம போர்டு அதில் மாட்டிடலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கெப்பாசிட்டரோட மைனஸ்ல ஒரு வயரையும் இந்த கெப்பாசிட்டரோட பிளஸ்லையும் ஒரு வயர் சாலிடரிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாலிடரிங் பண்ணியாச்சு இந்த மைனஸை பார்த்தீங்கன்னா 7805 ஓட சென்டர் பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி சாலிடரிங் பண்ணிக்கலாம் அந்த பிளஸ்ஸை பார்த்தீங்கன்னா 7805 ஓட ஃபர்ஸ்ட் பின்ல சாலிடரிங் பண்ணிடலாம் இந்த ஃபுல் சர்க்யூட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லா ஜாயின்ஸையும் இன்சுலேஷன் டேப் போட்டு கவர் பண்ணிடலாம் ஸோ எல்லா ஜாயின்ஸையும் நம்ம டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு பின்னாடி ஒரு ஹீட் சிங்கை ஃபிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தெர்மல் கிரீஸை அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீட் சிங்க் இந்த மாதிரி வச்சு இல்லை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் இப்போ டைட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வோல்டேஜ் இன்புட் கொடுக்குற சைடில் 2 பின் பிளக்கை ஃபிட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பிளக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் எல்லா கனெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரையும் அந்த 6283 ஆம்பிளிஃபையர் போர்டையும் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு ஸோ வாங்க இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்பீக்கரை ஆன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோன்லேயும் ப்ளூடூத் ஆன் பண்ணி இது கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிவைஸோட நேம் இதில் காமிக்குது ஸோ இப்போ ரெண்டுமே பேர் ஆயிடுச்சு ஸோ வாங்க ஒரு சாங் ப்ளே பண்ணலாம்